நம்ம சூர்யா அவர்கள் அஜித் நடிக்க வேண்டிய பல படங்கள்லாம் அவர் நடித்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது அது வந்து அவருடைய முதல் படமான நேருக்கு நேரில் ஆரம்பித்து நந்தா காக்க காக்க கஜினி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதே மாதிரி தான் சூர்யா நடிக்கதாக இருந்து நடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்லாம் மற்ற ஹீரோக்கள் நடித்து அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ நாம் தமிழில் பல உதாரணங்களை பார்த்தாலும் கூட ஒரு பிரபலமான அதுவும் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்லியிருக்காரு அவர் யார் அப்படின்னா ஸ்ரீராம் ராகவன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் ஸோ இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாஸ்டர் இயக்குனர் சொல்லலாம் அவருடைய ஸ்டோரி டெல்லிங் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருவர தான் ஸ்ரீராம் ராகவன் ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அவருடைய அந்தாதூன் அப்படிங்கிற படம் வந்து சில பல வருடங்களுக்கு முன்னாடி செய் சக்க போடு போட்டுச்சு ஒரு சிறந்த திரைக்கதை அப்படிங்கிறதுக்காக தேசிய விருதை வாங்குச்சு உலக அளவில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிது இந்த படத்தை ரீமேக் பண்ணணுன்னு அத்தனை பேர் போட்டி போட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் ரீமேக் பண்ணிட்டாங்க தமிழில் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருடமாக அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்பப்போ வாழ்த்து போஸ்டர் மட்டும் வந்துட்டு இருக்குன்னு வச்சிங்களேன் அது வந்து நம்ம டாப்ஸா பிரசாந்த் நடிப்பில் அவனுடைய அப்பா தியாகராஜனோட இயக்கத்தில் வந்து அந்தகன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டுருக்கு ஆனால் இந்த படம் இதே அந்தாதுன் நம்ம பிரசாந்த் கிடையாது நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிக்க வேண்டிய படம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது எப்படின்னா அந்த அந்தாதுன் ரீமேக்கான அந்தகன் அது கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக அந்தாதுனே நம்ம சூர்யா பண்ண வேண்டியது அதாவது ஹிந்தியில் அந்த அது தமிழில் வந்து பேன் இண்டியா மாதிரி அப்படியே ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளான் ஏன்னா ஸ்ரீராம் ராகவனே என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா முதல்ல அந்த அது ஒரு ஸ்கிரிப்டையே நான் சூர்யா கிட்ட தான் சொன்னேன் நம்ம ஆயுஷ்மான் குரான் இருக்க பாத்தீங்களா ஹீரோ அவருடைய கேரக்டர் வந்து சூர்யா பண்ணாதான் நல்லா இருக்கும்னு ரொம்ப ஒரு ஆசையோட சூர்யாவுக்கு போய் சொன்னேன் ஆனால் சில காரணங்களால் அந்த படம் நடக்கவே இல்லை நான் அதை வெளியே சொல்ல முடியாது ஒருவேளை சூரிய நடிச்சிருந்தா அதை வந்து தமிழை ரீமேக் பண்ணணுன்னு அவசியமாக இருக்குது வேறு லெவலில் பேனண்டே படமாக அப்போவே தெறிக்க விட்டுருக்கலாம் ஏன்னா சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் பயங்கரமான மார்க்கெட் இருக்குது ஸோ அந்தகன் வந்து அந்த அது ரீமேக் பண்ணி அந்தகன்லாம் மாறாமல் ஒரே ஒரு அந்தா தூண் அது தான் கிட்டத்தட்ட அஞ்சு லாங்குவேஜ்லேயும் அந்த படம் மெகாயிட்டாக இருக்கும் என்ன காரணத்தாலோ சூர்யா மறுத்துட்டாரா இல்லை அவர் ஏன் சொல்ல பயப்படுறாரு மறுக்கிறாரு அப்படின்னு தெரியல ஸோ அந்த தூனில் சூர்யா நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்